பத்தி அல்லாஹ் சொல்றான். நம்ம சகாபாக்களுடைய அந்த நபி தோழர்களுடைய அந்த காலகட்டத்தை சொல்றோம். நபி தோழர்களுக்கு அல்லாஹ் சொல்றான், அதுக்கு முன்னாடி உள்ள சமுதாயம் என்ன தெரியுமா, இதை விட கஷ்டப்பட்டு இருக்காங்கப்பா அப்படின்னு சொல்லி அவ்வளவு பெரிய தியாகம் பண்ணி இருக்கிறாங்க. தியாகத்தில் வளர்ந்தது இஸ்லாம். சும்மா வளரல, சும்மா ஒரு ஷேர் பண்றதுலயோ ரெண்டு கமாண்ட் போடுறதுலயோ வரல இஸ்லாம். இஸ்லாம் எதை வளர்ந்தது, தியாகத்தில் உயிரை கொடுத்து உடமைகளை கொடுத்து தன்னுடைய வாழ்நாளை அடகு வைத்து முழுமையாக இழந்த பல சகாபாக்கள், பல நபிமார்கள், பல நல்லவர்களுடைய வழியில வந்த ஒரு இஸ்லாம். அவ்வளவு பெரிய தியாகத்தில் தான் நமக்கு இஸ்லாம் கிடைச்சிருக்கிறது. அதே மாதிரி நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் உஹத் போர்க்களம், உஹத் போர்க்களத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உஹத் போர்க்களத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து எதிரிகள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா அம்ப ரசூலுல்லாஹ் மேல போடுற மாதிரி ரெடியா இருக்கிறாங்க, அப்படியே பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த போர்க்களத்தில் எனக்கு பாதுகாப்பாக யார் இருக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை தருவான், அவர்களுக்கு உதவி தருவான் என்று சொன்ன உடனே ஒரு சகாபி வந்து ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னாடி வந்து நிக்கிறாங்க, அம்பு நேர் அவருடைய நெஞ்சில பாயுது, மரணிக்கிறார். இரண்டாவது ஒரு சகாபி வந்து நிக்கிறார், அவருடைய நெஞ்சில பாயுது, மரணிக்கிறார். மூன்றாவது ஒரு சகாபி வந்து நிக்கிறார், அவருடைய நெஞ்சில பாயுது, அவர் மரணிக்கிறார். இப்படி ஏழு சகாபாக்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னாடி வந்து நின்று தங்களுடைய உயிரை மாய்த்து ரசூலுல்லாவை காப்பாத்திய வரலாறு நமக்கு தெரியலையா? அது தியாகம் இல்லையா? அந்த தியாகத்தில் உள்ள ஒரு சின்ன அணு அளவாவது, சின்ன ஒரு கடுகு அளவாவது நம்மிடத்தில் இருக்கிறதா என்று நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அப்ப அப்படி ஏழு பேருடைய உயிரை பணயமாக வைத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காக்கிறார்கள் என்று சொன்னால் எதற்குங்க இந்த உயிரை கொடுத்தாங்க? அவர்களுக்கு விருப்பம் இல்லையா? அவர்களுக்கு ஆசை இல்லையா? இந்த உலகத்தில் காசு பணத்தை சம்பாதிக்கணுங்கிற எண்ணம் இல்லையா? குடும்ப குட்டியோட வாழணுங்கிற எண்ணம் இல்லையா? இருந்துச்சு, எல்லா எண்ணங்களும் இருக்கும். ஆனால் அவர்கள் என்ன எதை விரும்புறாங்க? அதிகமாக மறுமை வாழ்க்கை இருக்கிறது, சொர்க்க வாழ்க்கை இருக்கிறது. வாழ்க்கை என்பது மறுமை வாழ்க்கை தான் வாழ்க்கை. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இது வாழ்க்கை கிடையாது. அத்துன்யா சிஜ்னுல் மூமினீன் வ ஜன்னத்துல் காஃபிரீன், சிஜ்னுல் மூமினீன், இந்த வாழ்க்கை என்பது மூமின்களுக்கு சிறைச்சாலை, வ ஜன்னத்துல் காஃபிரீன், இறை மறுப்பாளர்களுக்கு சொர்க்க மாதிரி திகழும் என்று சொல்லக்கூடிய நிலையை பார்க்கிறோம். அப்ப சகாபாக்கள் அந்த நிலையை பாருங்க, தியாகத்தை பாருங்க, உயிரையே மாய்த்து தங்களுடைய உடமைகளை எல்லாம் இழந்து இந்த இஸ்லாத்திற்காக தியாகம் செஞ்ச வரலாறு நாம் பார்க்கிறோம். அது மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் எத்தனை தியாகங்க, ஒரு சின்ன அளவில் உள்ள ஒரு சின்ன தியாகத்தை பண்ணிட்டு எவ்வளவு பெரிய தியாகம் பண்ண தெரியுமா, எவ்வளவு பெரிய அதை பண்ண தெரியுமா, எப்ப அப்படி பண்ண தெரியுமா, வால் போஸ்ட் பண்ண ஒட்ட போன தெரியுமா, நோட்டீஸ் கொடுக்க போன தெரியுமா, இப்படின்னு ஒரு சின்ன அளவிலான ஏதோ மார்க்கத்திற்காக செஞ்ச ஒரு காரியத்தை அது பெரிய தியாக மாதிரியாக சித்தரிக்கக்கூடிய நிலையை பார்க்கிறோம். அங்க பாருங்க, போறது உயிர், போறது உடமை, போறது வாழ்க்கை, போறது தன்னுடைய குடும்பம், இழப்பது தன்னுடைய குடும்பம், அனைத்தையும் இழந்து இந்த இஸ்லாத்திற்காக உயிரை நீத்தார்களே, அவர்களுடைய வரலாறு பாருங்க. எந்த அளவுக்கு ஹம்சா ரலியல்லாஹு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெரிய தகப்பனார், அவர்களை மஹ்சி என்பவரை வந்து கொள்ளுறாரு போர்க்களத்தில், பின்னாடி இஸ்லாத்துக்கு வந்திருந்தார். இஸ்லாத்துக்கு வந்த பிறகு அவர் சொல்றார், நான் ஹம்சாவை வந்து கொள்வதற்காக என்னுடைய முதலாளியின் மூலமாக ஏவப்பட்டிருந்தேன். ஏன், ஹம்சா எதிரிகளுக்கு சிம்ம சொப்பனமாக திகழ்ந்தார், எதிரிகளை வீழ்த்துவதில் துரிதமாக செயல்பட்டார், போர்க்களத்தில் அவ்வளவு பேரை வெட்டி வீழ்த்தக்கூடிய அளவிற்கு ரொம்ப வீர தீரமான போர் செய்யக்கூடியவராக ஹம்சா இருந்தார். அதனால வகசியை வைத்து அவருடைய முதலாளி என்ன செய்யறார்கள், ஒரு கொலை செய்யணும் அப்படின்னு சொல்லி, நீ கொலை செஞ்சா உனக்கு என்ன பரிசு, நீ விடுதலை ஆயிடலாம். அதனால நான் என்ன பண்ண தெரியுமா, ஹம்சா எல்லாத்தையும் வெட்டி வீழ்த்து கொண்டு வந்துட்டு இருந்தார். நான் ஒரு பாறைக்கு இடையில நின்று பார்த்து கொண்டிருந்தேன், அவர் என்னை கவனிக்கல,
என்னை நோக்கி வந்து கொண்டிருந்தார். அப்படி வந்து கொண்டிருக்கும் போது நான் என்ன தெரியுமா செஞ்சேன், திடீர்னு என்னுடைய அந்த ஈட்டியை எடுத்து அவர் முன்னால போய் போட்டேன். அப்படி போடும் போது அவருடைய மர்மஸ்தானத்தில் குத்தி பின்வழியாக வந்து அவர் அதில் மரணித்தார். எவ்வளவு பெரிய வரலாறுங்க, எவ்வளவு பெரிய தியாகம். இந்த இஸ்லாத்திற்காக ஒரு மர்மஸ்தானத்தில் குத்தப்பட்டு மறுமுனை போய் இறந்திருக்கிறார் என்று சொன்னால் எதுக்கு இந்த தியாகத்தை செஞ்சாங்க? இந்த தியாக உணர்வு நம்மகிட்ட கொஞ்சமாச்சு வரணுமா இல்லையா? அல்லாஹ்வை நேசிக்கிறோம், அல்லாஹ்வை நேசிக்கிறோம் சொன்னா அல்லாஹ்வை நேசித்தால் அந்த நேசத்திற்கு உண்டான செயல் நம்மகிட்ட இருக்க வேண்டும், அந்த பாசத்திற்கு உண்டான காரியமும் நம்மகிட்ட இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எதிர்பார்க்கிறான். அதே மாதிரி பாருங்க, சாது என்ற ஒரு நபி தோழர், அவங்க அகல் போர்ல வெட்டப்படுறாங்க, எலும்புகள் வெட்டப்படுகிறது, எலும்புகள் வெட்டப்பட்டு அவர்களுடைய நரம்புல இருந்து ரத்தம் பீச்சி அடிக்கிறது. இன்றைக்கு வந்து நரம்புல ரத்தம் பீச்சி அடிச்சா ஊசி போட்டு நிப்பாட்டிக்கலாம், அன்றைய காலத்தில் அது மாதிரி இருந்துச்சா? உடனே என்ன செஞ்சாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கூடாரத்தை அமைத்து அந்த கூடாரத்தில் போய் உட்காருங்க அப்படின்னு உட்கார வைக்கிறாங்க. அப்போ அந்த சாதி என்ற அந்த நபி தோழர் சொல்றாங்க, இந்த போர்க்களம் முடிவு பட்டு விட்டாய், அல்லாஹ்வே போர்க்களம் முடிவு பட்டு விட்டாய், நீ வந்து என்ன செஞ்சிரு, என்ன எடுத்துக்கொள்ளி, முடிவு பெறவில்லை என்று சொன்னால் இந்த ரத்தத்தை காய வச்சு நான் இந்த போர்க்களத்தில் போய் மரணிக்கணும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் இடத்துல துவா செய்யறாங்க. இந்த நபியை இந்த ஊரை விட்டு விரட்டிய இந்த மக்களுக்கு எதிராக என்னுடைய வாழ் வந்து அவர்களுக்கு எதிராக நிக்க வேண்டும் என்று அவர்கள் அல்லாஹ் இடத்துல ஒரு துவா செய்து அதற்கு பிறகு என்ன செஞ்சாங்க, அவங்க அந்த ரத்தம் நிக்காம இறங்கும் போனாங்க. அவங்க ஜனாசாவை தூக்கிட்டு போகும்போது அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மாணவர்கள் இவர்களுடைய ஜனாசாவை சுமந்து செல்கிறார்கள், எவ்வளவு பெரிய பாக்கியம். அப்படி அல்லாஹ்வுக்காக இந்த மறுமைக்காக மறுமையினுடைய சுவனத்திற்காக அல்லாஹ் தரக்கூடிய அந்த பாக்கியமான அந்த வாழ்க்கைக்காக தன்னுடைய ரத்தங்களை ஓட்டுகிறார்களுங்க. சாதாரண தியாகம் ஆகுது, நம்ம என்ன பாக்குறோம், சின்ன அளவுல ஒரு தியாகம் ஒரு துன்பம் வந்துட்டு வைங்க அவ்வளவுதான், ஈமான் காணாது, இஸ்லாம் இருக்காது, மறுமை சிந்தனையும் வராது, அல்லாஹ்வுடைய எண்ணமும் வந்து ஆழமான உறுதியான நிலை இருக்காது, சின்ன துன்பம் வந்து நம்மளை ஆட்டி படைக்குது. அங்க பாருங்க எவ்வளவு பெரிய துன்பம், ஈமானிய உணர்வு எந்த அளவுக்கு உள்ளே நுழைகிறதோ அந்த அளவுக்கு சோதனை வரும், துன்பங்கள் வரும், பிரச்சனைகள் வரும். அப்படி வந்தா எதிர்கொள்ளக்கூடிய நிலையை ஏற்படுத்தி அப்படின்னு தானே இதுல அர்த்தம். அந்த அளவுக்கு என்ன செய்யறாங்கன்னா துணிஞ்சு செயல்படக்கூடிய நிலையை பார்க்கிறோம். இது பாருங்க, சகாபாக்கள் வந்து அந்த காலத்தில் கூட நின்று ஃபைட் பண்ணாங்களே, இதெல்லாம் எதுக்கு போற, சொர்க்கத்துக்கு தானே. இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம் தூத்துக்குடியில வந்து ஒரு நிறுவனத்தினால ஏராளமான பாதிப்புகள் ஏற்படுதுன்னு சொல்லி அங்க உள்ள மக்கள் வந்து என்ன கேன்சர் வருது, அது வருது, இது வருதுன்னு சொல்லி ஒரு நியாயமான போராட்டத்தை செய்யும் போது உயிரையும் பணய வைக்கிறாங்க. எதுக்கு, இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையில வாழ்வதற்காக உயிரையும் பணய வைத்து ஒரு நல்லவர்கள் ஒருத்தர் பாதிக்கப்படுறார்களா, அவர்களுக்காக நம்ம உயிரையும் கொடுப்போம் என்று வந்து நின்று உயிரை பத்து பேர் உயிரை கொடுத்தாங்களே, அவன் எதுக்கு இந்த உலகத்தினுடைய விஷயத்துக்காக இருந்தா கூட அது தியாகத்தை வந்து நம்ம இலகுவாக சொல்லிட முடியுமா, ரொம்ப இலகுவாக இடப்பட்டு முடியுமா, எவ்வளவு பெரிய தியாகம், பத்து பேர் உயிரை கொடுக்கிறாங்க. இந்த இஸ்லாத்திற்காக நம்ம எத்தனை பேர் நம்மளுடைய தியாகங்கள் இருந்தது சிந்திச்சு பாருங்க. இங்க எதை செஞ்சாலும் அதனுடைய கூலியை மறு உலகத்தில் வாங்கி கொள்ளலாம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான், தங்களுடைய உயிர்களாலும் உடைமைகளாலும் யார் அல்லாஹ்வுடைய வழியில செலவு செய்கிறார்களோ அவர்கள் அழகான வியாபாரத்தை பெற்றுக் கொண்டார்கள். அல்லாஹ்வுடைய வியாபாரம் பண்ற கொண்டு போய் நீ உடைமைகளை செலவழிக்கிறியா, உன் உயிரை கொடுக்கறியா, அல்லது தியாகம் பண்றியா, அது எல்லாம் எங்க கொண்டு போய் வைக்கப்படுது, பேங்க்ல வைக்கிற மாதிரி, வட்டி பேங்க் இல்ல, அல்லாஹ்வுடைய பேங்க்ல வைக்கிற மாதிரி ஒரு அழகிய வியாபாரத்தை அவர் செய்கிறார். அதை மறுமையில் அவர் பெற்றுக் கொள்வார், எந்த அளவுக்கு பன்மடங்காக அவர் பெற்றுக் கொள்வார். இந்த உலகத்துல வந்து வட்டி ஹராம், அல்லாஹ் மறுமை உலகத்துல நாம் செஞ்ச அமல்களை பன்மடங்காக பெருக்கி தருவான் என்று சொல்லக்கூடிய அழகிய வியாபாரம்
என்று சொல்லக்கூடிய நிலையை பார்க்கிறோம். நபிகள் நாயகம் சல்லாளிசம் அவங்களுடைய காலத்தில் ஒரு மனிதர் வருகிறார். ஒரு மனிதர் வந்து என்ன செய்யறாரு சொன்னா, அவர் வந்து கேட்கிறார், இந்த மாதிரி இவர் வந்து என் பக்கத்து தோட்டத்துக்காரரா இருக்கிறாரு. இந்த பக்கத்து தோட்டத்துக்காரரா இருக்கக்கூடிய இவர், அவர் மரம் வந்து அவருடைய ஒரு மரம் வந்து என்னுடைய தோட்டத்துக்கு பக்கத்துல இருக்கிறது, அதனால அந்த மரத்தை அவர் தந்துட்டாருன்னு சொன்னா நான் என்னுடைய வேலையோட சேர்த்து நான் செஞ்சுக்கிடுவேன், போட்டுக்கொள்வேன், அதை அவர்கிட்ட வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல ஒரு சகாபி வந்து கேட்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க, அந்த மனிதருக்கு சொல்றாங்க, நீங்க வந்து என்ன செய்யுங்கன்னு சொன்ன, அந்த மரத்தை கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் அல்லாஹ் உங்களுக்கு வந்து என்ன செய்வான், மறுமையில் அதே மாதிரி என்ன செய்வான், சொன்ன ஜன்னத்தில வந்து ஒரு மரத்தை தருவான் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அந்த மனிதர் என்ன செய்யறாரு, கேட்காம போயிருந்தாரு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னா எவ்வளவு பெரிய கேரண்டி, எவ்வளவு பெரிய வாரண்டி, எவ்வளவு பெரிய உத்தரவாதம், சொர்க்கத்து ஒரு மரம் கிடைக்குன்னா பின்னாடி உள்ள அர்த்தம் என்ன, சொர்க்கம் கன்ஃபார்ம் ஆயிருது இல்ல, அப்படிப்பட்ட ஒரு கேரண்டி வாரண்டி இருக்கக்கூடிய நிரந்தரமாக கிடைக்கக்கூடிய ஒரு சொர்க்கத்திற்காக ஒரு மரத்தை இழப்பதற்கு, மரத்தை இழப்பதற்கு அவரு தயாராக இல்லை. இதை பார்க்கிறாங்க அபு தகுதா என்று சொல்லக்கூடிய ஒரு சகாபி பார்க்கிறாங்க. பார்த்துட்டு என்னடா இது, இந்த மனுஷன் இப்படி இருக்கிறாரு, சொர்க்கத்திற்குல அல்லாஹ் கூலி தருவான்னு சொல்லக்கூடிய மாதிரியான ஒரு விஷயமா இருக்கிறத ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னா அது கன்ஃபார்மா கிடைக்குமே, இந்த மனுஷன் வந்து கொடுக்க மாட்டேங்கிறாருன்னு பின்னாடியே போய் அந்த மனிதனிடத்துல பேசுறாரு. இந்த பேசுறாங்க என்ன சொல்றாங்கன்னா, மனிதரே நீங்க வந்து இந்த மரத்தை கொடுக்க மாட்டேன்னு சொன்னீங்க, நான் என்ன செய்ய, நமக்கும் உங்களுக்கும் மத்தியில் ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கொள்வோம், என்ன ஒப்பந்தம் தெரியுமா, அந்த மரத்தை அந்த நபர்கிட்ட கொடுத்துருங்க, நான் என் சொத்துக்களை உனக்கு தரேன், உங்களுக்கு தரேன். எவ்வளவு பெரிய விஷயங்க, இந்த அபு தகுதா என்று சொல்லக்கூடிய இந்த சகாபி சொல்றாங்க, என்னுடைய சொத்துக்களை நான் வந்து தருகிறேன், நீங்க அந்த மரத்தை கொடுத்துருங்க அப்படின்னு அவர் என்ன செஞ்சாரு, சரி பெரிய சொத்து கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு மரத்தை கொடுத்துட்டாப்ல. கொடுத்த உடனே இந்த சகாபி வந்து ரசூலுல்லாஹ்ட்ட சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே நீங்கள் அந்த நபருக்கு சொன்னீங்க மரம் கிடைக்கும், சொர்க்கத்துல உங்களுக்கு அந்த மரம் கிடைக்கும் சொன்னீங்க, அந்த மரத்தை நான் வாங்க விருப்பப்பட்டு என்னுடைய சொத்துக்களை அவருக்கு தருவதாக நான் சொல்லி அதற்கு பகரமாக அந்த மரத்தை கொடுக்க சொல்லி இருக்கிறேன், நீங்க வந்து எனக்கு தரதுக்கு துவா செய்யுங்க, உங்களுக்கு உண்டு என்று அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபு தகுதா என்ற அந்த சஹாபிக்கு சொன்ன உடனே அவர் சந்தோஷம் தாங்க முடியாம நேர மனைவிட்ட போய் சொல்றாங்க, அவங்க தோட்டத்துல இருக்கிறாங்க, மனைவி இடத்துல போய் சொல்றாங்க, மனைவிய இந்த மாதிரி வந்து நான் தோட்டத்தை வந்து இந்த மாதிரியான ஒரு காரியத்திற்காக நான் கொடுத்துட்டேன். உடனே அவங்களுடைய தியாகத்தை பாருங்க, தியாகத்தினுடைய அளவுகளை பாருங்க, அவங்க என்ன சொல்றாங்க, இன்றைக்கு தான் நீங்க நல்ல வியாபாரம் செய்திருக்கிறீர்கள், குர்ஆனோடு எவ்வளவு பெரிய தொடர்பு பாருங்க, அழகான ஒரு வியாபாரம் செய்திருக்கிறீர்கள் என்று அவர்கள் வந்து அவர்களுடைய அந்த சொத்துக்களை கொடுப்பதற்கு அவர்களும் பரிபூர்ணமான உத்தரவாதம் கொடுக்கக்கூடிய நிலையை நாம் பார்க்கிறோம். இதுல என்ன படிப்பின பாருங்க, உயிரை கொடுக்கறாங்க, உடமைகளை கொடுக்கறாங்க, கை போனாலும் பரவாயில்லை, கால் போனாலும் பரவாயில்லை, ரத்தம் சிந்தினாலும் பரவாயில்லை, மறுமையில் அல்லாஹ்வுடைய பாக்கியம் கிடைக்க வேண்டும். இந்த உலகத்தில் என்னங்க, இதே சென்னையில் 100 ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களா, யார் இருக்கா சொல்லுங்க பாப்போம், 150 ஆண்டுகளுக்கு முன்னாடி உள்ளவங்க இருக்காங்களா, ஒருத்தரும் காணோம், எல்லாம் சும்மா சபீல எஸ்ஸரா சும்மா அமாத்தகு பக்குபரா, விந்து துளியிலிருந்து உங்களை படைச்சிருக்கிறேன், படைச்சி பின்ன வழிகாட்டி இருக்கிறேன், இப்படிதான் வாழணும், இப்படிதான் செய்யணும், இப்படிதான் ஹராம் இது ஹலால் வழிகாட்டி இருக்கிறேன், சும்மா தகு பக்குபரா, பின்னர் மன்னிக்க செய்து மண்ணறைக்கு அனுப்பிச்சிருவேன், நீ வர வேண்டிய இடம் இங்கே இருக்கு, என்னிடத்துல இருக்கிறது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மரணத்தை பற்றி சொல்லக்கூடிய நிலையை பார்க்கிறோம். அப்ப நாம மரணிக்கிறோங்கிறது கன்ஃபார்ம், அதுல எந்த டவுட்டும் இல்ல, எந்த விதமான சந்தேகமும் இல்ல, கன்ஃபார்மா மரணிக்கக்கூடிய நிலையில தியாகத்துல மரணிச்சா என்ன, அதுதான் எதிர்பார்க்கிறான். அந்த மறுமையுடைய வாழ்க்கைக்காக நீங்க போட்டி போடுபவர்கள் போட்டி போட வேண்டும் என்று சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன்
அதை சொல்லக்கூடிய நிலையை பார்க்கிறோம். இதை நீங்க எடுத்துக்கொண்டால் எந்த அளவுக்கு பாருங்க, நீங்க குர்ஆன்ல பார்க்கலாம் பிரவுனுடைய மனைவி அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது அவங்க எப்படி இருந்தாங்க, மறுமையில சொர்க்கத்தில் எனக்கு ஒரு மாளிகை தான் இறைவா என்று அவர்கள் கேட்டார்கள். எந்த அளவுக்கு மூமின்களுக்கு முன் மாடல் நல்லா சொல்றாங்க, லரபல்லாகும் அசலன் இல்லதீன் ஆமனு இம்ராத்த பிரவுன், பிரவுனுடைய மனைவியை உங்களுக்கு முன் உதாரணமாக சொல்கிறேன். அவங்க எப்படி இருந்தாங்க, இது காலத்து ரப்பிபினி இந்த கைத்தல் ஜன்னா, இறைவா சொர்க்கத்தில் எனக்கு ஒரு மாளிகை அப்படின்னு அவங்க கேட்டதுல உங்களுக்கு ஒரு முன்மாடல், இந்த உலகத்தினுடைய செல்வம் இழந்ததுல உங்களுக்கு ஒரு முன்மாடல், உயிரையும் தியாகம் செய்வதற்காக அவர்கள் முன் வந்து நின்றார்களே ஒரு பெண்ணாக இருந்து அதுல முன்மாடல் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மாடல் முன்மாதிரி என்று சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். அப்ப இந்த அடிப்படையில அல்லாஹ்வுடைய அன்பையும் அல்லையும் அவனுடைய பாக்கியத்தையும் மறுமையினுடைய வெற்றியையும் பெற வேண்டும் என்று சொன்னால் அடிப்படையான தியாக உணர்வு நம்மிடத்தில் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட நன்மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாம் அனைவரையும் ஆக்கி புரிய வேண்டும் என்று கூறி முதலம் அறிவை நிறைவேற்றினேன். அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். எல்லாம் அல்ல அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய கிருபையால் அல்லாஹு சொல்லக்கூடிய அழகிய பணியை நம்முடைய ஜமாத் வந்து எல்லா முனைகளிலும் எடுத்து செல்கிறது. அல்லாஹ் சொல்கிறான், வல்தகு மின்கும் உம்மத்துன் யதுஊன இல கைர் யாமரூன பில் மாரூஃப் வநஹௌன அனில் முன்கர் உலாய்க்க ஹுமுல் முஃப்லிஹூன். நன்மையை ஏவி தீமையை தடுத்து நல்வழி நோக்கி அழைக்கக்கூடிய சமுதாயம் உங்களில் இருக்க வேண்டும், அவர்கள் தான் வெற்றியாளர் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொன்ன அந்த கட்டளையை நாம தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் என்ற இந்த கட்டமைப்பின் மூலமாக ஏராளமான நல்ல பணிகளை செய்து கொண்டிருக்கிறோம். இஸ்லாத்தில் வர்றவங்களுக்காக இருந்தாலும் சரி, முதியவர்களாக இருந்தாலும் சரி, சிறுவர்களாக இருந்தாலும் சரி, இப்படி சமுதாய பணிகளாக இருந்தாலும் சரி, எண்ணற்ற பணிகளை அல்லாஹ்வுடைய கிருபையினால் அல்லாஹ் எதை எதெல்லாம் கட்டளையிடுகிறான், உள்ளு மாவுப்பின் சதக்கா ரசூலா சொல்றாங்க, ஒவ்வொரு நல்ல காரியங்களும் தர்மம் தான், அந்த எல்லா நல்ல காரியங்களையும் முதன்மை நிலையில நம்ம இருந்து கொண்டிருக்கிறோம். அப்படி முதன்மை நிலையில் இருக்கக்கூடிய நம்முடைய ஜமாத்தினுடைய இந்த பணிகளுக்காக ரமலான் மாசத்தினுடைய இரண்டாவது வாரத்தினுடைய ஜிம்மா அந்த பொருளாதாரத்தை அதற்காக சில அந்த பணிகளுக்காக செலவிடுவதற்காக இந்த வசூலை நம்ம செஞ்சிருக்கிறோம், அறிவிப்பு செஞ்சிருக்கிறோம். தமிழகத்தில் உள்ள எல்லா பள்ளிவாசலுடைய நம்ம பள்ளிவாசலுடைய அனைத்து வசூல்களும் இன்றைக்கு தலைமைக்காக என்ன செய்வாங்க, வசூல் செய்யப்படுவார்கள். அது எதுக்கு, இந்த ஜமாத்தினுடைய பணிகளை மென்மேலும் சிறக்குவதற்காக, மேன்மைப்படுத்துவதற்காக, எல்லா விதமான காரியங்களையும் முன்னோடியாக இருப்பதற்காக இந்த பொருளாதாரம் செலவிடப்படுகிறது. அது லிஸ்ட்லாம் நீங்களை கணக்கெல்லாம் கேட்டு அவ்வளவு இதை என்ன செய்வாங்க, அவ்வளவு விஷயங்களை சொல்லுவாங்க. அப்ப அந்த அடிப்படையில் இன்றைக்கு ஜிம்மா வசூலாக இருப்பதனால் உங்களுடைய பொருளாதாரத்தை நீங்களும் தாராளமாக கொடுத்து ரமலான் மாசத்துல நன்மையை பெறக்கூடிய நிலையிலையும், அதுபோல உங்கள் முடியாத பட்சத்தில் மற்றவர்களிடத்தில் வாங்கி கொடுத்து அதற்குரிய நன்மையை பெறக்கூடிய நிலையும் நாம ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். வாஹிர் தௌஹனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.